have a short skit in Tamil by the boys. யாரா இவனுங்க? ஓ, நம்ம ஃப்ரெண்டு தானா? இவன் படிக்க மாட்டானே, இவன் உட்காந்து படிச்சுனுக்கான். இவனுக்கு எடுக்கிட்டே இந்த நல்ல பையன்தான். சாம், இது பாரு, இதெல்லாம் என் எக்ஸாமுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். அதை நல்லா படி சரியா? இதை நல்லா படித்தனா நீ நல்லா மார்க் வாங்கலாம். ஆ, இதை நல்லா படி, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படி சரியா? எனக்கு சர்ச்சில் கூப்பிட்ருக்காங்க, நான் போயிட்டு வரேன். ஆ, நீ இது வரைக்கும் படி, உனக்காக நான் திருப்பியும் ஒரு 3 hours கழிச்சு திருப்பி வருவேன். அப்போ நம்ம திருப்பியும் படித்ததை டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா? அதான் பார்த்தேன், இவெல்லாம் எங்கள் ஊர் போட போகிறான், நம்ம ஃப்ரெண்டாச்சும் படிக்க மாட்டான். சாம், ஏந்தரா நான் அவ்வளோ பேர் பிளேடாக போட்டான், எப்படி தூங்குறேன்? பாஸ் ஆகிறதுக்கு வழி கேட்டால் போட்டு கழுத்தை எடுத்துகிட்டு போகிறான்டா அவன். அண்ணா, ரொம்ப போர் அடிக்குதாண்ணா? வா, நம்ம கேம் விளாட்லாம் கொஞ்ச நேரம், போர் அடிக்காது. ஆ, இது புது கேம் விளாட்லாம். இரு, ஒரு ஃபோன் வருது, ஃபோன் பேசிட்டு. ஆ, தோ 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 வர வர தோ, சாம் வர பக்கத்தில் இருக்கான், கூட்டினாரு. ஹமி, நம்ம ஸ்கூல் பசங்களை அடிக்கிறாங்களாம், வா நம்ம போயிட்டு வரலாம். நான் வரல, அவன் வரேன்னு இருக்கிறான். என்னடா பண்ண போகிறேன் இங்கேருந்து? வாடா போகலாம், டப்புன்னு வாடா. நான் படிக்கணும்டா, நான் வரலடா. வா, நான் பிட்டு எழுதி வச்சுருக்கேன், புக்கே பிட்டு எழுதி வச்சுருக்கேன். என்ன நீ, வா போகலாம். பிட்டா? ஆமாம், வா போகலாம். சாம ஆளை காணும், நான் அவனை வெயிட் பண்ண சொன்னேனே. இவனுக்காக வேறு நான் நோட்ஸ்லாம் எழுதினு வந்திருக்கேன், டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னேன். சரி, ஆனால் கடைக்கு தான் எல்லாம் போயிருப்பான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வேற ஆகுது, இன்னும் ஆளை காணும். சரி, எனக்கு வேறு வீட்டுக்கு டைம் ஆகுது, அம்மா வேறு கற்றுவாங்க, நான் போகிறேன். என்னடா இது, ஒன்றுமே புரிய மாட்டுது. சந்தோஷ், விட்டு விட்டு. குரா பிட்ட, எழுந்துருங்கடா. ஏய், பேப்பர் கொடு. ஏய் பேப்பர் கொடு, நீ இங்கே நில்லு. ஏய், நீ போடா, அப்படா அப்படின் அப்படா. உன் பேப்பரை கொஞ்சம் பார்க்கணும், இந்த பேப்பரை குடி. நான் நல்லா தான் எதிரி, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பிட்டு அடித்த? இன்னும் நல்லா உக்காந்து படிச்சுருந்தனா நல்லா மார்க் எடுத்துக்கலாம்ல. தேவையில்லாமல் எதுக்குடா பிட்டு அடித்த? அவன் கூட சேர்ந்து பிட்டு அடிச்சு இப்போ 4 mark 5 mark போயிடுச்சு. வீட்லேயே ஒழுக்கா படிச்சுருந்தா நல்லா மார்க் எடுத்துருப்பியா? ஏ சாம், என்ன ஆச்சு, ஏன் சோகமாக உக்காந்துருக்க? பிட்டு அடிச்சு மாட்டிக்கினா? பிட்டு அடிச்சு மாட்டிக்கினியா? டேய், நேற்று நான் உனக்காக வந்து நான் வந்து நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம்னு நேற்று சொன்னேன், நீ வேறு ஆளை வேற காணோம், எங்கே போயின்னு இருந்த? சந்தோஷம் வந்து விளையாட கூப்பிட்டு போயிட்டான். டேய், நம்மளை படிக்கும் போது இது மாதிரி தான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும்டா, நம்ம தாண்டா அதை போராட்டி வெல்லணும்டா. நம்ம வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா நம்மளால் வெல்ல கூட முடியாதுடா. அதனால அதெல்லாம் ஒரு போராட்டங்கள் மாதிரி, அந்த போராட்டத்தை நம்ம வென்றால் தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால தான் பைபிளில் நம்மளுக்கு ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க கேளு, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியத்தையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடிக்கிறவனோ கனம் அடைவான். நீதிமொழிகள் 13:18. இந்த வேர்ட்ஸ் நம்ம பைபிளில் சொல்லியிருக்கு. நான் ஏன் டெய்லியும் சர்ச்சுக்கு போகிறேன்னா, எனக்கும் இதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வருது, நிறைய இது மாதிரி எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நானும் அவங்க சொல்கிற பேச்சு கேட்காம நான் சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டு பைபிளில் இருக்கிற வார்த்தையை கேட்டு நடக்கிறேன். நீ என் கூட சர்ச்சுக்கு வா சரியா?
நானும் டெய்லி அவன் கூட வரேன். ஆ சரி வா போகலாம். தேங்க்யூ தேங்க்யூ.